ஹையில் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டு எங்கேயாவது மிஸ் ஆகிட்டாலோ இல்லை ஆதார் கார்டோட ஒரிஜினல் காப்பி நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தில், புதுசு நான் விண்ணப்பிக்கணும்ன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் இருந்து ஈஸியாக ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாங்க. வெறும் 2 நிமிஷம் ஒர்க் தான். இதுக்கு நீங்கள் 50 ரூபா பே பண்ணுற போல இருக்கும். நீங்கள் 50 ரூபா பே பண்ணி ஆன்லைனில் விண்ணப்பிச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டோட காப்பி ஒரிஜினல் வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. உங்கள் மொபைலில் நெட் ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கூகுள் சர்ச் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. கூகுள் சர்ச்சில் போயிட்டு மை ஆதார்னு டைப் பண்ணுங்கள். அப்படி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே ஒன்று வரும். ஸோ நான் காட்டுறேன், இருங்க. இதை வருது பாருங்கள். இது தாங்க ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணுற போல் இருக்கும். மை ஆதார் போட்டு UIDAI இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இதில் லாகின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் ஆதார்ன்ட்டு கேட்டிருக்காங்க. இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே கேப்ஷா என்டர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த பாக்ஸில் இருக்கிற நம்பர்ஸை அப்படியே பார்த்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சென்ட் ஓடிபி கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆதார் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி இதில் இன்புட் பண்ணி கீழே லாகின்ட்டு கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததும் என்னுடைய ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் லாகின் ஆகிட்டு இருக்கும். லாகின் ஆனதும் கீழே அப்படியே பொறுமையாக தள்ளிட்டே வாங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ்னால் கொடுத்துருக்காங்கன்றதை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே தள்ளிகிட்டே வரேன். இதில் மேலே வந்து செகண்ட் ஆப்ஷன் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுன்ட்டு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஷோ ஆகும். கீழே தள்ளிகிட்டே வாங்க. கீழே தள்ளிகிட்டே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இது போல் தாங்க இருக்கும். நார்மல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கொடுக்க நீங்கள் ரெடியான மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் இருக்குது பாருங்கள். பாக்ஸ் உள்ளே ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டிக் மாதிரி அதை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா டிக் சிம்பிள் வந்துடும். மேக்கிய பேமெண்ட்டுன்ட்டு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ மூலிமா நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலாம். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பே மூலிமா வாட்ஸ்அப் மூலிமாவே நீங்கள் பண்ணலாம். ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்னால் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த ஃபீல்டு கம்ஃபர்டபுளோ ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கோங்க. பே பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துடும். ஸோ இது வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 weeks ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே வந்து நம்மளுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா நம்ம வீட்டுக்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிற ஒரு மூமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலில் கொடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணேன். ஸோ டாடா பாய், சி யூ. இது போல் யூஸ்ஃபுல்லான நியூஸஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுத்து ஆதரிங்க. ஓகேங்களா?